முதலமைச்சர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி ஒரு மருத்துவமனை அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்போது எல்லாமே வந்துட்டு அரசு மேலே தான் வந்து அந்த குற்றச்சாட்டே வந்துட்டு பொதுவாக வந்து வைக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அரசு தரப்புலேருந்து இப்போ பணியிடம் நீக்கம் வந்து செய்ததெல்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடியுது, நிவாரணம்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அக்னீஸ்வரன் சார் சொல்கிறது என்ன அப்படின்றது பார்க்கும்போது உயிர் போன பிறகு இதெல்லாம் செஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்ற ஒரு கேள்வி ஆட்டோமேட்டிக்காக வருது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல இறந்த மாணவிகளோட அந்த இரங்கலை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இது எந்த முதல்வர் தொகுதின்னு இல்லை, எந்த எதிர்கட்சி தொகுதியாக இருந்தாலும் கூட அங்கே இது மாதிரி நடக்கக்கூடாது. அது ஒரு மாணவியோட உயிர் பிரியறதை வந்து நம்ம ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது அமைச்சர் அவர்கள் தவறான சிகிச்சை செஞ்சிட்டாங்கன்னு ப்ரெஸ் மீட்டு நேரத்தை கொடுத்துட்டாங்க. அதுக்கு ப்ளஸ் அந்த குடும்பத்துக்கு தேவையான நிவாரணத்தை மேற்கொள்கிறாங்க. இது ஆஃப்டர் டெத்து நான் சொல்ல வர்றேன். அதாவது அந்த மகள் இறந்துட்டு, அந்த குழந்தை இறந்துட்டு, இறந்த பிறகு அரசு மெத்தனமாக இருக்குது, இது எங்கள் டாக்டர்ஸ் மேலே தப்பு கிடையாது, அப்படி இப்படிலாம் சொல்லலை. தவறு தான், தவறாக தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கான நிவாரணம் கொடுக்குறோம், மேலும் பிஎம் ரிப்போர்ட் வரணும், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரணும், வந்தால் தான் எந்த இடத்துலேருந்து அது டெத்து கான்சியஸ் ரேஸ் ஆகிருக்குங்கிறது தெரிய வரும். இது பேசிக்காக உள்ள ஒரு விஷயந்தான். இதை வந்து மருத்துவர்களை நீங்கள் வந்து சடனில் வந்து கொலைகாரர் மாதிரி சித்தரிச்சிட முடியாது. அவங்க செஞ்ச எத்தனையோ லட்சம் ஆப்ரேஷனில் ஒன்றும் மிஸ்பயர் ஆயிருக்கு, ஒரு உயிர் தானன்னு நம்ம சொல்லவில்லை. நம்ம ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு, நம்ம வந்து பேசுகிறோம். இப்போ அந்த பகுதி மக்கள் கிட்ட வந்து நம்ம இதை போயிட்டு அப்படி சொல்ல முடியாது. அப்படி நம்ம ப்ரமோ பண்ணுறதே நான் விரும்பலை. மருத்துவர்கள் கொரோனா காலத்தில் எத்தனை மருத்துவர்கள் கொரோனாவில் பலியானாங்க தெரியுங்களா, எத்தனை செவிலியர்கள் பலியானாங்க. அவங்க வந்து உயிர் காக்கிற ஒரு கடவுளுக்கு நிகரானவர்கள். ஒரு தவறு நடந்து போச்சு, அந்த தவறுக்கு எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது? அந்த குழந்தைய நம்மளால் இப்போ உயிர் உண்டாக்க முடியாது. அது ஒன்றும் அதிசயம் போனால் பராது. ஆயிரம் அழுதாலும் ஆண்டவர் திரும்ப போவதில்லை. ஆனால் இருந்த போதிலும் நம்ம நடவடிக்கையை சரியாக மேற்கொள்ளணும். இந்த காலங்களில் அந்த குழந்தைக்கு தேவையான நிவாரணத்தை, மற்ற ஒரு அவங்க வீட்டில் ஒருத்தருக்கு அரசு வேலை தர்றேன்ருக்காங்க. இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கவர்மெண்ட் செயல்படுது. அதாவது நான் என்ன சொல்கிறேன், ஒரு அரசு எல்லாத்துக்கும் லைபிலிட்டி தான். ஆனால் நீங்கள் மூச்சு விட்டாலும் கவர்மெண்ட் சரியில்லை, கவர்மெண்ட் சரியில்லை, ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் பொறுப்பு ஏற்கனவே என்ன, எப்படி பொறுப்பு ஏற்கிறது? மருத்துவர் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், முதல்வர் என்ன எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு ட்ரீட்மெண்ட் பண்றது? அப்படி இல்ல, ஒரு மேற்பார்வை சார், நம்ம சொந்த தொகுதி எல்லாம் சரியா, அப்படி எல்லாம் இல்ல. அப்படி கேள்வி பாருங்க, மற்ற எல்லா இதுலயும் வந்து தண்ணி நிக்கல, குளத்தூர்ல தண்ணி நிக்குதுன்னு சொன்னாங்க. முதல்வர் தொகுதி தான் அவர் தொகுதி, அவர் பராமரிக்காம இல்ல, இத்தனை ஆண்டுகளும் அங்க எப்படினாலும் ஜெயிக்கிற தொகுதி. நம்ம தேர்தல பத்தி இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் அவர் தான் சிஎம், அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்ல. இதுல போய் அரசையோ எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி, அதுல குறை சொல்றது எனக்கு உடன்பாடு இல்லை, என்னுடைய கருத்து ரீதியான சொல்றேன். அதுக்கு அவங்க வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் நினைச்சு மூடி மறைச்சு ப்ரெஸ் மீட் கொடுத்தா என்ன செய்ய போகுது? ஒன்றும் முடியாது. ஆனா அப்படியெல்லாம் செய்யல, வெளிப்படைத்தன்மையே முடிஞ்சு போச்சு. அந்த இரண்டு மருத்துவர் தானே ஆபரேஷன் பண்ணது, அது ஃபர்தர் என்கொயரி கண்டஸ்டட் போயிட்டு இருக்கு, என்கொயரியில் தெரிய போகுது. எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க பெரவலூர் ஸ்டேஷனில், வேறு என்ன தான் பண்ணணும்னு சொல்லுங்கள். உன்னை கொலை செஞ்சவன அன்னைக்கே கொன்ற முடியுமா?